Welcome back to our channel. Nami in the video la 7 days of romance season 2 oda last 2 episodes paakaporom. Vaanga story ku pogalam. Last episode la idol heroine show nadakkira place ku vandirupa. Episode opening la labor heroine idol boy um pesikittirukkiradha kaamikiranga. Program mudinjadhu nama contact la irukkalamana idol boy kekka labor heroine adukku illa nee unoda feelings express pannadala nama friends ah முடியாதுன்னு சொல்றான். ஐடல் பாய், ஏய் ஏன் நான் உனோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்க முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டா வச்சு இருக்கலாம் தானேன்னு கேக்குறான். லேபர் ஹீரோயின், இல்ல நீ பாய் தானே, அதனால நாம எப்படியும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். நீ ரொம்பவே மோசம், நாம இனி அப்ப எப்படிதான் மீட் பண்ணிக்கிறதுன்னு ஐடல் பாய் கேக்குறான். நாம ரெண்டு பேருமே மீடியா பர்சன்ஸ் தானே, ஸோ நாம டிவியில பாத்துக்கலாம்னு லேபர் ஹீரோயின் சொல்ற. ஐடல் பாய் லேபர் ஹீரோயின் கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த 1 வீக்கை நான் என் லைஃப் லாங் மறக்க மாட்டேன்னு சொல்றான். இங்க லூனி ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கா. அங்க ஈடன் வந்து லூனி கிட்ட ஐடல் ஹீரோயினோட ரூம்க்கு போ, அவ வந்துட்டான்னு சொல்றான். இந்த டைம் ரூம்க்கு வந்த லேபர் ஹீரோயினும் ஐடல் ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகி, நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறேன். ஐடல் ஹீரோயின், நீ தான் என்ன இங்க வர சொல்லுன்னு சொல்ற. நானான்னு சொல்லி ஐடல் ஹீரோயினோட மொபைல வாங்கி லேபர் ஹீரோயின் பாக்குறான். நான் இந்த மெசேஜ் உனக்கு அனுப்பலன்னு லேபர் ஹீரோயின் சொல்லவும், அப்ப யார் இதை பண்ணிருப்பான்னு ஐடல் ஹீரோயின் கேக்குறா. தெரியல, பட் நீ இங்க இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு லேபர் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே டோரை நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. வெளியே டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்கவும் லேபர் ஹீரோயின், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஐடல் ஹீரோயின் லேபர் தெரியுது. உன்ன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கல, அவ எங்கன்னு கேக்குறா. நீ என்ன பேசுறேன்னு ஐடல் ஹீரோயின் கேக்கா. லோனி உடனே, எல்லாரும் நான் பண்றதுதான் தப்புன்னு நினைக்கிறாங்க, ஆனா நீங்க ரெண்டு பேரும் பண்றதுதான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு லேபர் ஹீரோயினை இடியட்னு சொல்லி திட்டுறா. அந்த இடியட்டிங்க நானே தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு லோனி லேபர் ஹீரோயின் மறைஞ்சிருக்கிற பிளேஸ் பக்கத்துல போயிடுறான். அதுக்குள்ள அங்க ஐடல் பாய் வந்துடுறான். லோனிய ஐடல் பாய் அங்க பார்த்ததும் ஐடல் ஹீரோயின் ரூம்ல நீ என்ன பண்றன்னு கேக்குறான். லோனி உடனே, ஓ ஃபைனலி பாடி கார்டு, நீயும் வந்துட்டியா, உன்னை ஃபூல் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஷோல எப்போவாது ஐடல் ஹீரோயின் உன்கிட்ட போய் சொல்றான்னு தோணியிருக்கா. ஏன்னா அவ ஒரிஜினல் ஐடல் ஹீரோயினே கிடையாது, அவளோட ஐடென்டிட்டியை மறைச்சு உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு சொல்றா. இதை கேட்டது ஐடல் பாய் கோவப்படுவான்னு நினைச்சிருப்பா, ஆனா அவன், ஏய் நீ ஸ்டோரி எழுதணும்னா வெளியே போய் ஸ்டோரி எழுது, நான் அதை பிறகு ரீட் பண்றேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, ஐடல் ஹீரோயின் என்னோட பார்ட்னர், ப்ரோக்ராம்க்கு நாங்கள் ரெடி ஆகணும்னு சொல்லிடுறான். அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸையும் பார்த்து ஐடல் பாய் கிளம்ப சொல்கிறான். ஆனால் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஏதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணிடணும்னு இருக்குது, ஸோ போகாமல் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐடல் பாய் உடனே, நான் வேணும்னா லூனி பற்றி ஒரு நியூஸ் உங்களுக்கு தரேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நியூஸாக இருக்கும்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புகிறான். இப்போ வேற வழி இல்லாமல் லூனியும் வெளியே வர்றான். ஐடல் பாய் ஐடல் ஹீரோயினை பார்த்துட்டு என்னோட பார்ட்னர் எங்கன்னு கேட்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஐடல் பாயும் லேபர் ஹீரோயினும் ஸ்டேஜ்ல இருக்காங்க. உன் ரியல் நேம் என்னன்னு ஐடல் பாய் கேக்குறான். லேபர் ஹீரோயின் தன்னோட நேமை சொன்னதும் ஐடல் பாய்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போதான் தான் லவ் பண்ண பர்சனோட ஒரிஜினல் நேமையே தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ ரெண்டு பேரும் அவங்க ப்ரிப்பேர் பண்ண சாங்க படிக்கிறாங்க. இங்கே லூனி ஈடன் கிட்ட போய் பேசுற. ஐடல் பாய் அங்க வந்து நம்ம பிளானையே கெடுத்துட்டான், அவன் என்ன பத்தியும் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்றதா சொல்லியிருக்கான். நீ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட என்ன பத்தி எதுவும் எழுத வேண்டாம்னு சொல்லுன்னு பயந்துகிட்டே சொல்றான். ஏன்னா லூனியோட கம்பெனியில அவளோட கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணவே ரெடியா இல்ல. சோ லூனி பயந்துகிட்டே சொல்றான். ஆனா ஈடன், நான் ஏன் சொல்லணும், நான் அவங்கள கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு, சோ இது நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிடுறான். லூனி உடனே, இவ்வளோ வேலையை நீ என்ன பண்ண வச்ச, லாஸ்ட்ல நான் தான் தப்பு பண்ண மாதிரி மாட்டணுமான்னு கேக்குறான். நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன், பட் நீ எதை மிஸ் பண்ணிட்டேன்னு அசால்ட்டா ஈடன் சொல்றான். லூனி செம்மையா கோவப்படுறான்.
ஸோ ஈடனை பழிவாங்க, அவன் அப்பாவுக்கு கால் பண்ணி ஈடன் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா வேலையையும் அவனோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துடுறான். நெக்ஸ்ட் சீன், ஈடனோட அப்பா ஷோ நடக்கிற பிளேஸ்க்கு வர்றாங்க. ஈடனுக்கு ஒரு அறை கொடுத்து உன்னை யார் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கால் பண்ண சொன்னதுன்னு கேட்டு அப்பா ஈடனை அடிக்கிறாரு. ஈடன் உடனே உங்களுக்கு யார் இந்த நியூஸை சொன்னதுன்னு கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ என் கம்பெனி இமேஜை கெடுக்காதுன்னு அப்பா சொல்கிறாரு. ஈடன் உடனே ஹீரோக்கு இந்த ஷோ தான் லாஸ்ட் சான்ஸ், இந்த ஷோல ஹீரோயின் கூட பழகி ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆனா அவனை கம்பெனில இருந்து வெளியே அனுப்பிடுவோம்னு நீங்க ஹீரோ கிட்ட சொன்னீங்க. அப்படி நிஜமாவே நீங்க அவனை அனுப்பிடுவீங்களான்னு பார்க்கதான் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஈடனோட அப்பா, எனக்கு நீ தேவையில்லை, அவன் தான் தேவன்னு சொல்லிடுறாரு. ஈடன் ரொம்ப கோவப்பட்டு, அப்ப ஹீரோ எந்த தப்பு பண்ணாலும் அவனை கம்பெனில தானே வச்சிருப்பீங்க, ஓகே நான் தானே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன், சோ கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மெஸ் ஆக்கி காட்டுறேன்னு அப்பா கிட்ட ஈடன் சேலஞ்ச் பண்ணிட்டு கிளம்புறான். இங்க லேபர் ஹீரோயினும் ஐடல் பாயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நடந்து வர்றாங்க. அப்பதான் லேபர் ஹீரோயின் ஹீரோ தந்த நெக்லஸ் காணும்னு பாக்குறான். ஸ்டேஜ்ல தான் மிஸ் பண்ணிருப்பேன்னு ஐடல் பாய் கிட்ட லேபர் ஹீரோயின் சொல்றான். அந்த டைம் ஒரு ஒர்க்கர் வந்து ஐடல் பாய் கிட்ட நீங்க உங்க அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். லேபர் ஹீரோயினும் ஐடல் பாய் கிட்ட ஓகே நீ ஃபர்ஸ்ட் போ, நான் நெக்லஸ் தேடி பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு லேபர் ஹீரோயின் வர்றான். ஸ்டேஜ்ல தான் ஹீரோ தந்த நெக்லஸும் இருக்கும். லேபர் ஹீரோயின் அதை எடுக்கும்போது பக்கத்துல யாரோ வர்ற மாதிரி இருக்கும், அது யாருன்னா ஐடல் ஹீரோயின். ஐடல் ஹீரோயினை இழுத்துட்டு வந்தது ஈடன். ஐடல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததால அதை ஷூட் பண்ண கேமராமேன் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. ஈடன் இப்போ மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போதான் ரியல் ஷோவே ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் உங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டாங்க, பிளான் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றான். ரெண்டு பேரையும் ஸ்டேஜ்ல பார்த்ததும் அங்க உள்ளவங்களுக்கும் புரிஞ்சிடுது. அந்த டைம் கரெக்டா ஹீரோ அங்க வந்து லேபர் ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா நிக்கிறான். ஹீரோ ஈடன் கிட்ட உன் வேலை தான் முடிஞ்சிட்டு இல்ல கிளம்புன்னு சொல்றான். ஈடனும் உனக்கும் இது எல்லாம் தெரியும் தானேன்னு ஹீரோவையும் போட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். லேபர் ஹீரோயின் நாம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குவோம்னு சொல்றான். மூணு பேரும் இறங்க போறாங்க. ஸ்டேஜுக்கு ஃப்ரண்ட்ல இருந்த எல்லாருமே ஐடல் ஹீரோயின் நம்மளை சீட் பண்ணிட்டாளான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதை கேட்டு ஐடல் ஹீரோயின் கீழே இறங்காம மைக் எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. நான் தான் லேபர் ஹீரோயினை ஷோல கலந்துக்கிறதுக்காக கூப்பிட்டேன், ஏன்னா எனக்கு ஷோவில் கலந்துக்க பயமாக இருந்தது, எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்குங்கிறதால தான் நான் ஐடலானேன், ஆனால் நான் அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிளிங்கை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதனால என் கரியரையும் விட முடியாமல் கோவான் ஆகவும் முடியாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அந்த சுச்சுவேஷனில் தான் நான் லேபர் ஹீரோயினை பார்த்தேன், அவகிட்ட நான் தான் ஹெல்ப்பும் கேட்டேன், நான் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டதால தான் இக்னோர் பண்ணாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணா, நான் பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரின்னு ஐடல் ஹீரோயின் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்போ ஹீரோவும் லேபர் ஹீரோயின் கிட்ட நம்ம மேட்டரையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றான். லேபர் ஹீரோயின் வேண்டாம்னு சொல்றான், ஆனா ஹீரோ லேபர் ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடுறான். இதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதை லேபர் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ லேபர் ஹீரோயின் கிட்ட ஏன் இதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கான். இப்போ ஹீரோவும் லேபர் ஹீரோயினும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேபர் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன, நானே நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சப்போஸ் நான் ஒலிம்பிக்கில் வின் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு நியூஸில் திரும்ப திரும்ப வந்திருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ லேபர் ஹீரோயினையும் ஹீரோவையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்களும் சீசன் ஒன்ல நடந்த ஸ்டோரியை வரிசையா சொல்றாங்க. அதே மாதிரி இங்க ஐடல் ஹீரோயினையும் பேட்டி எடுக்கிறாங்க. ஐடல் ஹீரோயின் எல்லா தப்பும் என்னோடது தான் சாரின்னு சொல்றான். அப்போ காஃபி ஷாப் ஒர்க்கர் ஐடல் ஹீரோயின் ஒரே சாரி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐடல் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இப்போ ஹீரோ தன்னோட கம்பெனி சீஃபை மீட் பண்ணி பேசுறான். சீஃப் ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் பேப்பரை கொடுத்து சைன் பண்ண சொல்றாரு. ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா, நான் சைன் பண்ண விரும்பல, ஓகே நான் வேற ஒரு ப்ரப்போசல் சொல்லவா, கம்பெனி கான்ட்ராக்டை மீறினதால நான் அதுக்கு பெனால்ட்டி பே பண்றேன், அதுக்கு பதிலா நீங்க என்ன கம்பெனில ஒர்க் பண்ண விடுங்க, நான் உங்க கம்பெனில ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன், சப்போஸ் நான் மறுபடி உங்களுக்கு லாஸ் வர்ற மாதிரி நடந்துகிட்டா 1 இயர் கழிச்சு நானே வந்து டெர்மினேஷன் பேப்பர்ல சைன் போடுறேன்னு சொல்றேன். சீஃபும் அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ எப்பவும் போல லேபர் ஹீரோயின் கூட ஹாப்பியா
டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஐடல் பாய் இன்டர்வியூ கொடுத்ததை லேபர் ஹீரோயின் தன்னோட மொபைல பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ ஜெலஸ் ஆகி லேபர் ஹீரோயினோட மொபைலை பிடுங்கிட்டு அவன் உன்னை லைக் பண்ணுறதா சொன்னான், ஸோ நீ அவன் இன்டர்வியூ எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். லேபர் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் இப்படி ஹாப்பியாக இருக்கும்போது ஹீரோ லேபர் ஹீரோயின் கிட்ட நான் 1 இயர் ஃபாரின்க்கு போய் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான். இதை கேட்டு லேபர் ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இங்கே ஐடல் ஹீரோயினும் பாஸும் பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஐடல் ஹீரோயின் இனி எந்த ஷோலையுமே கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி கம்பெனியில் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருப்பா. ஸோ பாஸ் அவகிட்ட உனக்கு பிடிச்சதை இனி பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. ஐடல் ஹீரோயின் உடனே நான் 1 டைம் தான் சொல்வேன், ஓகே நீ என் கூட டேட் பண்ண ஆசைப்படுறியான்னு கேட்குறான். பாஸ் இதை கேட்டு சிரிக்கிறாரு. ஸோ ரெண்டு பேரும் டேட் பண்ண போகிறாங்க. இப்போ லேபர் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒழுங்காக கான்டாக்டில் இரு, மறுபடி நான் வந்து உன்னை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சிடாதுன்னு சொல்கிறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்போ நான் டச்சில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி கிண்டில் பண்ணுறான். ஆனால் இதை கேட்டு லேபர் ஹீரோயின் அளவே ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ உடனே நான் உன்னை எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் லேபர் ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி பில்லோக்கு கீழே பாருன்னு சொல்கிறான். பில்லோக்கு கீழே ஒரு பாக்ஸில் கப்பல் ரிங் இருக்கும். நெக்ஸ்ட் 1 இயர் ரெண்டு பேரோட லைஃப்பை எப்படி போகுதுன்னு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வீடியோ கால் பண்ணுறது, லெட்டர்ஸ் அனுப்புறதுன்னு ஹாப்பியாக மூவ் ஆகுது. 1 டே லேபர் ஹீரோயினுக்கு ஐடல் ஹீரோயின் கால் பண்ணி பேசுகிறா. இப்போ எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கவும், இல்லை இப்போல்லாம் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வர்றதும் இல்லை, ஷாப்க்கு வர்ற பீப்புளும் குறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறா. ஐடல் மாதிரியே லேபர் ஹீரோயின் இருக்கிறதால ஸ்டார்டிங்கில் அவளை பார்க்கவே நிறைய பேர் ஷாப்க்கு வந்திருப்பாங்க. இப்போ ஷாப்பில் லேபர் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்க ஹீரோ அங்கே வர்றான். லேபர் ஹீரோயின் எக்ஸைட் ஆகி எப்போ ரிட்டர்ன் வந்தா, எத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு ஹாப்பியாக கேட்குறான். ஹீரோ உடனே இனி ஃபுல்லாக இங்கே தான், நாம் இனி பிரிய வேண்டியது இல்லைன்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஹக் பண்ணுறதோட இந்த சீரீஸ் எண்ட் ஆகுது. ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே அவங்களோட பிளேஸை சேஞ்ச் பண்ணது தப்பு தான், ஆனால் இந்த சேஞ்சு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரூ லவ்வை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நாம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரீஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சீரீஸோட நாம திரும்ப மீட் பண்ணலாம். கீப் சப்போர்ட்டிங் அஸ் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.